அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோ காட்சி பதிவாய் சற்று உற்று கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மன் கண் திறப்பது போல காட்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவை தான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் பலராலும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்குது. மேலும் நீங்கள் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு இந்த மாரியம்மனை மனதார பிரார்த்தித்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு மாரியம்மனை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ குரலை கொடுத்துருங்க. இப்படி இந்த நிமிடம் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஏதோ ஒன்று இந்த அம்மனின் அருள் ஆசையோடு கூடிய விரைவில் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மாரியம்மன் வழிபாடு எப்படியெல்லாம் வழிபட்டு வந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதையும், எந்த அம்மனை எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக செல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்குமே வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான இரண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நிம்மதி, இன்னொன்று செல்வம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரண்டுமே இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுலபமாக நம்மளால் சமாளிக்க முடியும். அதே போல் நிம்மதி இருந்தும் செல்வம் இல்லை என்றாலும், செல்வம் இருந்தும் நிம்மதி இல்லை என்றாலும் கஷ்டம்தான். இப்படியான இந்த இரண்டு விஷயங்களையும் அடைவதற்கு இந்த அம்மனுக்கு இப்படிதான் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதியும் செல்வமும் நிறைந்திருக்க பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாளை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் இவருக்கு மாரியம்மன் என்பது மற்றொரு பெயராக சொல்லப்படுது. இந்த அம்மன் கோடையில் மழை பொழிய வைத்து ஊரை காப்பாற்றும் அம்மனாக திகழ்ந்து வருகிறார். மாரி என்றால் மலை என்பது பொருளாக சொல்லப்படுது. அதனால்தான் இந்த அம்மன் மாரியம்மன் என்று அழைக்கப்படுறாங்க. நோய்களை தீர்க்கும் வேப்ப மரத்தை தல விருட்சமாக கொண்டுள்ள இந்த சக்தி மாரியம்மன் பல இடங்களில் பல்வேறு விதமான பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் அனைவருக்கும் பொதுவான ஒரு பெண் தெய்வமாக இன்றளவும் நிலவி வராங்க. இவர் உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் கோவில் கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார்கள். அதே போல இந்த மாரியம்மன் வீட்டில் இருந்தால் குடும்பத்தில் எத்தகைய சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் கூடிய விரைவில் நீங்கி நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மாரியம்மனை வழிபடும் விதம் ரொம்பவே எளிமையானதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அம்மனை மனமுருக வேண்டுபவர்களுக்கு குடும்பத்தில் நிச்சயம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அந்த வகையில் மாரியம்மன் படத்தை வீட்டில் வைத்து அதற்கு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தவறாமல் இந்த ஒரு தெய்வத்தை ஏற்றி வழிபடுங்க. இதற்கு ஒரு சிறிய அளவிலான தாம்பழத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சிறிதளவு சுத்தமான குங்குமத்தை போட்டுக்கொள்ளுங்க. கலப்பட குங்குமத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குங்குமத்தை போட்டு அதன் மீது ஒரு அகழ்விளக்கு ஒன்றை வையுங்க. அதில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி பஞ்ச திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும்.
அதே போல இந்த அம்மனுக்கு கேழ்விறகு தான் பிடித்த உணவாக சொல்லப்படுது. எனவே பொங்கல் அல்லது கேழ்விறகு கொண்டு செய்யப்பட்ட உணவு வகைகளை ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக படைத்து குங்குமத்தின் மீது விளக்கு வைத்து குங்கும விளக்கு ஏற்றி இந்த அம்மனுக்குரிய மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்து வர குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி வர துவங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக அதுவும் குறைந்துவிடும். வருமானம் அதிகளவில் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அது உடனே சரியான தீர்வு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுபகாரியங்கள் நடைபெறும். இல்லத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இந்த குங்கும விளக்கை மாரியம்மனுக்கு ஏற்றி தொடர்ந்து அவரின் அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் மாரியம்மனுக்கு வீட்டிலேயே இந்த குங்கும தீபத்தை ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கண்களை திறப்பது போல எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவையும் மாரியம்மனுடைய வழிபாட்டும் மாரியம்மனுடைய சிறப்பம்சங்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல் எந்த அம்மனை வணங்கினால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் தெரியுமா? விருதுநகரில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் சிவன் அம்சம் கொண்டவளாக திகழ்கிறார்கள். அதனால் கருவறையில் தேவிக்கு முன் சிவலிங்கத்திற்கு பதிலாக நந்தி வீற்றிருக்கிறார். கண்ணோய் உள்ளவர்கள் தேவிக்கு அபிஷேகம் செய்த நீரால கண்களை கழுவினால் நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மதுரை சோழமந்தானில் உள்ள ஜனகை மாரியம்மன் இருக்காங்க. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பிரசாதமான தீர்த்தத்தை அருந்தி வர நோய் மறைகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மதுரையில் எல்லிஸ் நகரில் அருள் புரியும் கருமாரியம்மனை அனைத்து மதத்தினரும் வழிபட்டால் நலன் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. புதுக்கோட்டை நார்த்தமலையில் முத்துமாரியம்மன் திருக்கோவில் இருக்கு. இங்கு அக்னி காவடி எடுத்தால் தீராத நோய் தீர்கிறது. மேலும் மலை வரம் வேண்டுபவர்கள் கரும தொட்டில் கட்டுகிறார்கள். உடனே அந்த வேண்டுதலும் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நீலகிரி குன்னூரில் தந்து மாரியம்மன் அருளாட்சி புரிகின்றார். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் இந்த மாரியம்மனிடம் மனமுருக வேண்டிக் கொண்டால் உடனே பெரும் மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் ஊட்டியில் மகா காளி மகா மாரி இருவருமே ஒரே கருவறையில் அருள் தருகிறார்கள். இங்குள்ள காட்டேரியம்மன் சன்னதியில் மந்திரித்து கொடுக்கக்கூடிய முடிக்கயிறு தோஷங்கள் நோய்கள் மற்றும் பில்லி சூனியத்தை விளக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நாமக்கல் ராசிபுரத்தில் நித்திய சுமங்கலி மாரியம்மனை தரிசிக்கலாம். வருடம் முழுவதும் அம்மையின் எதிரே சிவ அம்சமான கம்பம் நடப்படுவதால் இந்த பெயர் பெற்றிருக்கு. ஐப்பசி மாதம் புது கம்பம் நடும் பொழுது தயிர் சாதம் நெய்வேத்தியமாக படைப்பார்கள். அந்த தயிர் சாத பிரசாதத்தை உண்பவர்களுக்கு அடுத்த வருடமே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கோவையில் ஆட்சி புரியும் தண்டு மாரியம்மன் குடும்ப வளம் பெருகவும் தீராத நோய்களை தீர்த்து அருளவும் அருள் பாலிக்கிறாங்க. மேலும் சமயபுரம் மாரியம்மன் மாசி மாதம்தான் பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பவள். தாலி வரம் வேண்டும் பெண்கள் தங்கள் தாலியை நேர்த்தி கடனாகவும் செலுத்தி வரார்கள். மேலும் திருச்சி மணப்பாறையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருமண தடை உள்ளவர்கள் மஞ்சள் கயிறு வாங்கி அம்மன் சன்னதியின் முன்னே உள்ள வேப்ப மரத்தில் கட்டி நேர்த்தி கடன் கொள்ள விரைவில் மனவாழ்வு கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கரூர் மகாமாரியம்மன் வழக்கு வியாபார சிக்கல் நீங்க காணாமல் போன பொருட்கள் திரும்பி வர அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் பிரார்த்தித்து உப்பையும் மஞ்சளையும் கொடிமரத்தில் சமர்ப்பிக்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன
நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் மாரியம்மனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவங்களுடைய மகிமைகளையும் அவங்க கண் திறந்தது போல எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு மாரியம்மனை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.